லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் பிரிவு 12 இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகன் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையும் மறுதளிக்கப்படுவர். மானிடன் மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவர். ஆனால் தூய ஆவியாரை பழித்திருப்பவர் மன்னிப்பு பெறமாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் மீட்பராகிய இயேசுவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம் நமது வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை கேட்டு நடந்தால் நம்முடைய நேர விரயம் நமக்கு மிச்சமாகும், நம்மளோட கவலைகள் மிச்சமாகும், நம்மளோட எனர்ஜி மிச்சமாகும். அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் இன்று கற்றுத்தருகிறார், என்னன்னு பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டி கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். இது ஆண்டவர் தன்னோட சீடர்களுக்கு சொல்றார். நாளைக்கு நீங்கள் நற்செய்தி போதிக்க போகும்போது நிறைய எதிர்ப்புகள் வரும். உங்களை கைது செய்து ஆட்சியாளர்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்போ நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். அந்நேரத்தில் நீங்கள் என்ன பேசணுங்கிறத தூய ஆவியார் சொல்லி தருவார் அப்படின்னு தன்னோட சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கூட சொல்லிக் கொடுக்குறார். நம்மளோட அன்றாட வாழ்வு, நமக்கு இந்த சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுடைய மேலதிகாரிகளுக்கோ இல்லை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கோ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம யோசிப்போம், என்ன பேசுவது, எப்படி பேசுவது, அவங்க இந்த கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, அப்படி கேட்டால் என்ன சொல்கிறது, இப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவங்கள்ட்ட என்ன வார்த்தைகள்லாம் சொல்கிறது அப்படின்றத நம்ம மனதுக்குள்ளேயே ஒரு ஒத்திகை நம்மளையும் அறியாமல் ஓடிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட பேச போகிறது 2 நிமிஷமாக இருக்கும், ஆனால் 6 மணி நேரத்துக்கு மேலே நமக்குள்ளே அந்த ஒத்திகை ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் நமக்கு நேர விரயம், எனர்ஜி விரயம், கவலை, என்ன பேசுவது என்பதையே பெரிய கவலையாக நம்ம வச்சிட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற இந்த இறை வார்த்தையை நம்ம மனசில் பதிய வைத்தால் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். இது நம்ம உறுதியாக நம்பினோன்னா நம்ம அந்த ஒத்திகை பார்க்குறதே விட்டுடலாம், என்ன வார்த்தை பேசுவது என்று யோசிக்கிறதையும் நம்ம விட்டுடலாம். இது அவ்வளோ எளிதாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு இது பழக்கமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவரோட வார்த்தையை ஒரு நாள் நம்ம சோதித்து பார்க்கலாம். இந்த வார்த்தையின்படி நம்ம அன்றைக்கு முழுவதும் என்ன பேசுவதுன்ற யோசிக்கவே யோசிக்காமல் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாயில் என்ன வார்த்தை வைக்கிறாரோ அதை வச்சு பேச பழகி பார்க்கலாம். அப்போ நமக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்குதுன்னு, எவ்வளோ நேரம் நமக்கு மிச்சமாகுது, எனர்ஜி மிச்சமாகுது, கவலைகள் மிச்சமாகுது. அதை விட பெரிய பயன் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நம்மை சார்ந்திராமல் ஆண்டவரை சார்ந்திருக்க பழகிக்கொள்கிறோம். நம்மளே என்ன பேசுகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம அறிவையே சார்ந்திருக்கிறோம், நம்மளோட லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கே சார்ந்திருக்கிறோம். அதை செய்யாமல் ஆண்டவரை சார்ந்திருந்து தூய ஆவியார் நம்ம கற்றுத்தருவார் நம்பிக்கையோடு நம்ம இருந்தோன்னா, அப்போ என்னன்னா தூய ஆவியாரோட வழிநடத்துதலோடு நம்ம பேசும்போது நம்ம பேச்சில் தவறுகள் வராது, அந்த ஒரு பயன் இருக்குது நமக்கு. இப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னா, ஆண்டவர் சொல்கிற இந்த சூழ்நிலை வரும்போது, அதாவது நற்செய்தி அறிவித்ததனால் நாம் ஆட்சியாளர்கள் முன்னாடி நிறுத்தப்படும் போது அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் நேரத்தில் நாம் அன்றைக்கி கண்டிப்பாக கவலைப்பட மாட்டோம்.
நமக்கு அந்த பயிற்சி இருக்குது, ஆண்டவரை சார்ந்து இருக்கிற பயிற்சி. என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதை ஆண்டவர் கற்றுத்தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது, நாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரையே சார்ந்திருந்து ஆண்டவர் கற்றுத்தருவதையே, தூய ஆவியார் கற்றுத்தருவதையே நாம் பேசுவோம். ஆண்டவருடைய இந்த அருமையான பாடத்திற்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ எதை உண்பது எதை உடுப்பது என்று கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தனீர். இன்று என்ன பேசுவது எப்படி பேசுவது என்பதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தூய ஆவியார் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று கற்றுத்தருவார் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் முழுமையாக நம்பி, நாங்கள் யாரிடம் என்ன பேசுவது என்பதை பற்றி கவலையே படாமல், உமது விருப்பப்படி தூய ஆவியார் தன்னுடைய ஞானத்தில் எங்களுக்கு கற்றுத்தரும் விஷயங்களையே நாங்கள் பேசும்போது நாங்கள் நல்லவற்றையே பேசுவோம் என்ற நம்பிக்கையுடன், உமது வார்த்தைக்கு செவிமடுக்க, உமது வார்த்தையை நம்ப, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தருவார் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ள உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மெய்ப்பெருமான இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அல்ல தந்தையே. ஆமேன்.